வணக்கம். ஆயுதங்களை பற்றி சொல்கிற போது அந்த காலத்தில் படைக்கல் நிவா இருந்திருக்கோம் என்றால் பழைய கற்காலம் என்று ஒன்று சொல்கிறோம், புதிய கற்காலம் என்று ஒன்று சொல்கிறோம். பழைய கற்காலம்னா என்ன அப்படின்னா, மிருகத்தை மனுஷன் வேட்டையாடுற போது இவன் இறந்தான்னா அதுக்கு உணவு, அது இறந்தால் அது இவனுக்கு உணவு. இப்போ மிருகத்தோட சண்டை போடுறப்ப மிருகத்துக்கு பலம் அதிகம், மனிதர்களுக்கு என்ன மூலபலம் அதிகம், பகுத்தறிவும் யோசிப்பான். அப்போ என்ன பண்ணால், கையில் கிடைக்கிற கல் எடுத்து மிருகத்தை அடித்தான். மிருகம் நகங்களால் மட்டுமே இது பண்ணும், தன்னுடைய பலத்தால் மட்டுமே அடிக்கும். மனுஷன் என்ன பண்ணால், பலம் கம்மியாக இருக்கவும் உபபலமாக என்ன பண்ணால், ஒரு கல் எடுத்து அடித்தான். இது பழைய கற்காலம் வச்சுக்கங்க. இந்த கல்லை தான் கைப்பிடிக்கு ஏற்றபடியாக அவன் மாற்றினான் இல்லையா. இப்படி கல் எடுக்கிறோம், கையில் பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உட்காந்து உடச்சி அதை கைப்பிடி மாதிரி செய்கிறோம், கதா இதை மாதிரி செய்கிறோம். இப்போ செஞ்சால் இது புதிய கற்காலங்கிறாங்க, ஒரு விஞ்ஞான வளர்ச்சி. அடுத்தது என்ன, அந்த கல்லை தூக்கி அடிக்கிறது கஷ்டமாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணான், இரும்பு எடுத்து பண்ண ஆரம்பித்தான். இரும்பு காலம், வெண்கலக்காலம், அதில் தான் அவன் கத்தி கண்டுபிடிச்சான், ஈட்டி கண்டுபிடிச்சான். இதுக்கு மேலே இவன் ஒரு விஷயத்தில் மனிதர்கள் முக்கியமாக செஞ்சது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறத போய் அடிக்கிறது ஒரு வகை. சரி, ஒரு மிருகத்தை தூரத்திலிருந்து வீழ்த்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அப்போ தாங்க அவனுக்கு உதவுது. எது அப்படின்னா, ஒரு பெரம்பை வளைச்சி அதில் ஒரு நான் அதை வந்து மிருகத்தோட அந்த நரம்பை கட்டி கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அடித்தான். வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி பாகுபலி படம் பார்த்துட்டு பிள்ளைகள்லாம் அப்படி வச்சு விட்டவுடனே மூணு அம்பு போகிற மாதிரிலாம் காட்டுறோம். இந்த வில்லு படைக்கலங்களில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. வேலும் வில்லும் என்று ராப்பி சேது பிள்ளை ஒரு நூல் எழுதியிருப்பார். வேல் என்பது கந்தபுராணம், வில் என்பது ராமாயணம். இந்த வில்லுக்கே என்னென்ன பேர் இருந்தது என்றால், ராமன் வைத்திருந்த வில்லுக்கு பேர் கோதண்டம்னு பேர், அதான் நம்ம ஊரில் கோதண்டபாணின்னு பேர் வைப்பாங்க. கண்ணன் வச்சுருந்த வில்லுக்கு பேர் சாரங்கம் என்று பேர், சாரங்கபாணின்னு பேர் வைப்பாங்க. நீங்கள் சாரங்கபாணிங்கிற உனக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேளுங்க, வச்சுட்டாங்க விடு ஆளை விடு அப்படிமோ. அது சாரங்கம் என்பது கண்ணனுடைய வில்லு, காண்டீபம் என்பது அர்ஜுனனுடைய வில்லு, அதே மாதிரி சிவதனுசுங்கிறாங்க, அந்த சிவன் தந்த வில்லு, அந்த வில்லைத்தான் ராமன் முறிச்சார் அப்படிம்பாங்க. விதிரன் ஒரு வில்லு வச்சுருந்தான், அது ஒரு அந்த வில்லுக்கு ஒரு பேர் உண்டு. இப்போ பாருங்கள், இந்த வில்லு அந்த காலத்தில் இருந்த இடத்துலருந்து வெகு தூரத்தில் அம்பு எய்து அடிக்க முடியும். இன்றைக்கும் கூட மலைஜாதி மக்கள் வந்து வில்பயிற்சியில் அவ்வளவு ஆச்சரியமாக சாதனை பண்ணுறாங்க. டிஸ்கவரி சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெகு தூரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவை வீழ்த்துகிற தன்மை அவர்களுக்கு உண்டு, குறிபார்த்து அடிக்கிறது. இந்த வில்வத்திலையில் சொல்கிறப்ப வில்லுக்கு விசயன் அப்படிங்கிறோம். விஜயன்னா யார், அர்ஜுனன். அர்ஜுனன் யார்கிட்ட வில்வத்தை கற்றுக்கிட்டான் என்றால், இவரிடத்தில் துரோணாச்சாரியார்கிட்ட கற்றுக்கிட்டான். துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன், அவனும் வில்வத்தையிலே மிகச்சிறந்தவன். இதில் ஒரு ஆச்சரியம் உண்டு, என்ன அப்படின்னா, அஸ்ஸாம் காடுகளில் இன்றைக்கும் அந்த பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வில்லு விடுற அந்த விஷயத்தை பார்க்குறப்ப, இப்போ வழக்கமாக வில்லு விடுறப்ப இப்படி வச்சு விடுறோம்னு வச்சுக்கங்களேன், வில்லு இருக்கும் அம்பு இருக்கும் இப்படி வச்சு விடுவோம். ஆனால் அந்த இன்றைக்கும் அஸ்ஸாமில் இருக்க பழங்குடி மக்கள் இந்த பெருவிரலை பயன்படுத்த மாட்டாங்களாம். இந்த மூன்று விரற்கடையை வச்சுக்கிட்டு தான் வில்லை அப்படி வச்சு அந்த அம்பை பிடிச்சி அடிப்பாங்களாம். இது ஏன் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு பூர்வ கதை இருக்குது. அந்த அஸ்ஸாம் பழங்குடியினருடைய மூதாதையர் யாருன்னு கேட்டால் ஏகலைவன்கிறாங்க. ஏகலைவன் யார், ஒரு நாள் அர்ஜுனன் தன்னுடைய குருநாதரோடு கூடவே இருந்து பல அரிய வித்தைகளை கற்றுக்கொண்டான். இவன் கற்றுக்கொண்ட ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகிறபோது இவன் கற்ற வித்த மாதிரி இன்னொருத்த கற்ற வச்சுருந்தான். ஏன்னா நமக்கு தெரியாமல் குருநாதர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரேன்னு சொல்லி அவர் கூட்டு வந்த உடனே, நீ யாருப்பான்னு கேட்டிருக்கார். அவன் சொன்னான், என் பேர் ஏகலைவன். சரி, நான் சொல்லி கொடுக்காமலே நீ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சொன்னால், உங்களை மாதிரி ஒரு உருவம் செஞ்சு வச்சுக்கிட்டேன், அந்த உருவத்தின் மூலமாக நான் என்ன பண்ணேன், உங்களுடைய விஷயங்களையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அர்ஜுனன் என்னென்ன செய்கிறானோ அதுவும் தெரியும், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதுவும் தெரியும். உடனே இவர் என்ன செஞ்சார் தெரியுமா,
நாம் சொல்லிக் கொடுக்காமலே ஒரு மாணவன் நல்லா வந்துட்டானேன்னு நினைக்காம, நீ எனக்கு குருதட்சணை கொடுத்தியா அப்படின்னு கேட்டாரான். உங்களுக்கு என்ன குருதட்சணை வேணும் சொல்லுங்கள் குருவே அப்படின்னு உடனே, உன் கட்டவரலை எனக்கு கொடுக்கணும்னு அந்தாலும் கேட்டாரான். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்களேன். நல்லா படிக்கிற பையனை கை ஒடிச்சு விட்டா எப்படி இருக்கும், கண்ணை தோண்டி விட்டா எப்படி இருக்கும், இந்த விரல் வெட்டப்பட்டது. அவனும் தயங்காமல் கொடுத்தானான். அதுக்கான அரசியல் காரணங்கள் மற்றவையெல்லாம் கூட வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கும் அந்த விரல் இல்லாமலே வில்லு விட பழகிருக்காங்களாம். சரி, இந்த வில் எது வரைக்கும் இருந்தது? ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி கொண்டு வந்து நம்மளை சுடுற வரைக்கும் வில் இருந்ததுங்க. ஏன், ஆங்கிலேயன் துப்பாக்கியோடையும் பீரங்கியோடையும் வந்தபோது கூட வில்லை வச்சு அடித்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிபார்த்து அடிக்கிற தன்மை இருக்கு இல்லையா. ரோணாச்சாரியார் மாணவர்களுக்கு அந்த வில்வித்தை கற்பிக்கிற போது ஒரு மரத்தில் ஒரு குருவியை செஞ்சு வச்சு எல்லார்ட்டையும் மரம் தெரிகிறதா, குருவி தெரிகிறதா, கிளை தெரிகிறதான்னு கேட்குறாரு. அதில் எல்லாரும் எல்லாம் தெரியுதுங்கிறாங்க. அர்ஜுனன் மட்டும் சொல்கிறான், மரம் தெரியவில்லை, கிளை தெரியவில்லை, குருவி தெரியவில்லை, குருவியின் கழுத்து மட்டுமே தெரிகிறதுனா போடுறா பானத்தன்னார் போட்டான். பாசுபதாஸ்திரம்னு சொல்லுவோம், அதில் நாராயண அஸ்திரம்போம். அதாவது அஸ்திரம் என்றால் அம்பு. அதில் சாஸ்திரத்தை வச்சு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அம்புக்கு மந்திர சக்தியை கொடுத்து அதை அனுப்புறது. ராமனுடைய வில்லில் அவன் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு அது போய் என்ன செய்யுமா, நெருப்பாக அக்னியாக நீராக மாறி வருமா. அப்படியான அஸ்திரங்கள் இருந்திருக்கு. பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் சிவபெருமானிடத்தில் சென்று தவமிருந்து வேண்டி பெற்றுக்கொண்டான்னு நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த நூற்றாண்டில் இதுக்கு இந்த கலையினால் பயன் என்ன? இது ஒலிம்பிக்கில் போட்டிகளில் முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க. தீபிகா குமாரி இந்தியாவினுடைய வில்வித்தையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க தான். அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்தவங்க. பல முறை அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அவர்களுக்கு வில்வித்தை படிக்கணும்னு ஆசை இருந்தால் அந்த வீட்டில் வசதி இல்லை, தாய் தந்தர் ஏழை. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், குறிபார்த்து அடிப்பதற்காக கையில் கல் எடுத்து மாங்காய் அடித்து அடித்து பழகுவாங்களாம். பிறகு டாட்டாவினுடைய அந்த ஒரு உதவி கிடச்சி இவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்தியாவின் சார்பாக உலக நாடுகள்லாம் போய் இவங்க வில்வித்தையில் புகழ் பெற்று வர்றாங்க. பெண்கள் வில்லு விடுறதை பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோமா என்றால், ருக்மணி கிருஷ்ண பரமாத்மாவோடு இப்போ யுத்தம் செய்தபோது, கிருஷ்ண பரமாத்மாவோடு சேர்ந்து யுத்தகலத்துக்கு போனபோது அவர் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் இவங்க வில்லு விடக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி ஜான்சிரான் லட்சுமிபாய் வாழ் சுழற்றுவதோடு வில்வித்திலும் சிறந்தவளாக இருந்தாள். இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாளை சொல்லுவதைப் போல வீரமங்கை வேலுநாச்சி அதே போல் இருந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு வாழ்பயிற்சி, வேல் பயிற்சி, விற்பயிற்சி என்று அத்தனையும் சொல்லிக் கொடுத்தக்கூடிய தன்மை அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கி இது ஒரு விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாக வந்துட்டாலும் கூட இதனுடைய தன்மை என்ன, குறிபார்த்தடித்தல் என்பது என்ன என்றால், அமெரிக்காவுக்கு போன விவேகானந்தர் நண்பர்களோடு போயிட்டுருக்கப்போ ஒரு பாலத்தில் ஒரு கயர் கட்டி ஒரு முட்டை ஓட வச்சு தொங்க விட்டுருந்தாங்களாம். அது தண்ணியில் ஆடிக்கிட்டே இருக்குமா. இப்போ அந்த ஆடிக்கிட்டு இருக்க முட்டை ஓட்டை துப்பாக்கியில் சுடணும், சுட்டால் காசு கொடுப்பாங்க. இன்னும் நீங்கள் பொருட்காட்சிக்கு போனீங்கன்னா இந்த பலூனை வச்சுட்டு சுட சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி. அப்போ எல்லோரும் அந்த போட்டில் கலந்துக்கிட்டாலாம். விவேகானந்தர் நீங்களும் கலந்துக்கங்கன்னு சொன்னோடனே வாங்கிட்டு முதல்ல அப்படி சுட்டிருக்காரு, ஒரு பலூன் அந்த ஒரு முட்டையோடு உடஞ்சிடுச்சு. ரெண்டாவது மூணாவது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டார். அவன் அந்த நடத்து போட்டி நடத்துகிறவன் கேட்டான், நீங்கள் பட்டாளத்தில் இருந்தீங்களான்னு கேட்டான். நான் துப்பாக்கியை இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னாரான். அப்புறம் எப்படி இதெல்லாம் கரெக்டாக சுட்டிங்க அவர் சொன்னார். ஒன்றும் இல்லை, சுடப்படுகின்ற பொருள், சுடுகின்ற கருவி, நான் மூன்றும் நேர்கோட்டில் இருக்குமாறு என் மனதை ஒருமைப்படுத்தினேன். வில்வித்தை என்பது என்ன என்றால், எதையும் வீழ்த்துவதற்காக இல்லை, எதையும் அடித்து கொள்வதற்காக இல்லை, நம் கவனம் முழுவதும் ஒரு பொருள் மேல் சென்று அதை குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காக நம் மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியுமாக வைத்துக் கொள்ளுதல் தான் விற்பயிற்சி என்பது. இன்றைக்கும் கூட நாம் பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தர வேண்டிய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் கவனம் சிதறாமல் எப்படி சாதாரண காகிதம் சூரிய வெப்பத்தால் தீப்பிடிக்காது, ஆனால் ஒரு லென்ஸை வச்சு அப்படி நீங்கள் தூக்கிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய ஒரு புள்ளியில் அது வெப்பமாக மாறி அப்படியே காகிதம் தீப்பிடிக்கும். நம் சிந்தனையை ஒருங்குபடுத்தி வெற்றியடைய முடியுமென்றால் வில் பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.
அதனால்தான் வசிட்டரும் பரசுராமரும் விஸ்வாமித்திரரும் ராமனும் கர்ணனும் அர்ஜுனனும் விதுரனும் அஸ்வத்தாமனும் வில்வித்தையில் சிறந்து விளங்கினார்கள் என்றால் அந்த வழியில் வந்தவர்தான் தீபகாக்மாரி என்ற இந்த பெண்மணியும் என்றால் நாம் இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டியிலே சாதனைகள் செய்கிறோம் என்றால் ஒரு பாரம்பரியமான வில்வித்தை பயிற்சி நம்மிடத்திலே உண்டு. இவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், கலந்து கொண்டு பரிசும் பெறலாம்.